गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। केनापि मिलित देहा यूना स्वाहा सहाय तिलकेन सहकार मूल देशे संविद्रूपा कुडुंबिनी रमदे। சுவாகாதேவியோடு பதி, அதானது அக்னி பகவான். அக்னி பகவானுக்கு ரெண்டு பொண்டாட்டிகள், ஒன்று சுவாகா இன்னொன்று ஸ்வதா. சுவாகாகாரத்தில் நம்ம அக்னியில் அர்ப்பணம் பண்ணுற தேவாளுக்குண்டான எல்லா ஹவிர்பாகத்தையும் சுவாகாகாரத்தில் நம்ம கொடுப்போம். அப்போ இந்த சுவாகாகாரத்தில் இருக்கிற அந்த ஹவிர்பாகத்தை தேவாளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து சுவாகாசக்தி. ஸ்வதாசக்தி வந்து பிதர்களுக்கு ஹவ்யம் கொடுக்குற ஹோமத்தில் அதை வந்து பிதிருலோகத்தில் இருக்கிற பிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஸ்வதா. இங்கே மூகர் என்ன சொல்கிறாருன்னா, அக்னி பகவானுடைய சுவாகாகாரம், அக்னியோட சக்திகள் அது ரெண்டும், அதை தன்னோட நெத்திப்பொட்டா ஆக்கி வச்சிருக்கிற ஒருத்தி கம்மங்கரையில் இருக்கக்கூடின காஞ்சிபுரத்தில் அந்த பகவான் சிவனோடு கூட வசிக்கிறார் அப்படிங்கிறார் அவர். அம்பாளுக்கு சஹஸ்ரநாமத்தில் நிறைய பேர்கள் உண்டு. அதில் அம்பாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, வன்னிமண்டல வாசினின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு. வன்னிமண்டலங்கிறது அக்னி. அப்போ வன்னிமண்டலத்துக்கு காரண பூதையாக இருக்கிறவள் அவள். எல்லாரும் நினச்சிட்டுருக்கோம், நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்கறது எல்லாத்துக்கும் எஜமான நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா வாத்தியார்கள் சங்கல்பத்திலையும் சொல்லுவார், அஸ்யஜமான சக குடும்பசிய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய இதெல்லாம் சொல்லுவார். அது நியாயம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமத்தில் ஊடுருவினா உங்களுக்கு தெரியும், யஜமானஸ்வரூபிணியாக இருக்கிறவள் அவள் தான். நம்ம பண்ணுற ஒன்றுக்கும் நம்மள ஆளுகள் அல்ல. நம்ம பகவானுக்கு கூடின அபிர்வாகத்தை கொண்டு போய் சேர்க்கறது அம்பாள் தான். நம்ம சுரூபத்தில் இருந்துன்னு அந்த தேவாளுக்குண்டான அந்த யாகத்தை நடத்துறது அம்பாள் தான். நம்ம பிதர்லோகத்தில் இருக்கிற பிதர்களுக்கு பண்ணக்கூடின ஹோமங்களுக்கு வந்து அந்த அக்னி சுரூபத்தில் இருக்கிற சுதாஸ்வரூபத்தில் இருக்கிறதும் அம்பாள் தான். தேவி மகாத்மியத்தில் முதல்ல வந்து பிரம்மா வந்து அம்பாளை தியானம் பண்ணுற ஒரு இடம் இருக்குது, தோம் சுவாகா தோம் சுதா தோம் அப்படின்னு வரும். நீதான் சுவாகா நீதான் சுதா அப்படின்னு. லக்ஷ்மி அஷ்டோத்தரம் பண்ணுறவாளுக்கு தெரியும், ஓம் சுவாகாயனமா ஓம் சுதாயனமா அதில் வரும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இல்லை அது நான் பண்ணினேன்னு சொல்லிக்கிறதுக்கோ மாறுதட்டிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எதனால் கேட்டால், நம்ம உருவத்தில் இருந்துட்டு பண்ணுறது அவள் தான். நம்ம தேவாளுக்கு ஹோமம் பண்ணுறோம், நம்ம ஆற்றுல இருக்கிறவாளுக்கு நம்ம வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஹோமம் பண்ணுறோம், அந்த ஹோமங்களுக்கெல்லாம் காரண பூதையாக இருக்கிறது அந்த அம்பாள். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. யஜமான சுரூபிணின்னு நாம அவள் இருக்கு லலிதா சகஸ்ர நாமத்தில். எல்லாத்துக்கும் யஜமானியாக இருக்கிற அவள் ஒருத்தி தான். இன்னொருத்தர் வந்து நான் தான் யஜமானன்னு சொல்லவோ நான் தான் யஜமானின்னு சொல்லவோ அதிகாரம் யாருக்கும் கிடையாது.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எஜமானி அவளே. நம்ம வந்து ஒரு ஆத்தில் ஒரு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்ம பெரியவாள்கிட்ட அனுகிரகம் வாங்கின்னு நமஸ்காரம் பண்ணி அவளோட கையிலிருந்து அக்ஷதை நம்ம தலையில் வாங்கிட்டு நம்ம சங்கல்பம் பண்ணி அந்த பூஜையோ ஹோமத்தையோ நம்ம பண்ணுறோம். நம்மளல்ல அங்கே பண்ணுறது, நம்மளை அதை பண்ணுறதே கிடையாது. நம்மளுக்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது, இல்லாதவா நம்ம, ஒன்றுக்குமே அதிகாரம் இல்லாதவா நம்ம. அதிகாரம் ஆருக்குன்னா அவளுக்கு தான் உண்டு. க்ஷேத்திர ஸ்வரூப க்ஷேத்ரேசி க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி அப்படிங்கிற அம்பாளை, க்ஷேத்திரமாக இருக்கிறது அவள் தான். க்ஷேத்திரங்கிறது வந்து இந்த உடம்பு, இந்த உடம்பு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரமாக இருக்கிறது அம்பாள். க்ஷேத்ரேசி க்ஷேத்திரத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கிறவள் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி. க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கிறவனையும் அவள் தான், க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கிற நம்ம கிடையாதுங்க, அவள் தான். நம்ம வந்து ஈகோனால் நானுங்கிற அகந்தேனால் மாறு தட்டிக்கிறோமே தவிர, சத்தியமாக சொல்லப்போனால் நம்மளுக்கு இதுக்கு ஒன்றுக்குமே அருகதை கிடையாது. உண்டா? கிடையாது. ஏன்னா எதுவுமே நம்மளோடது இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் எஜமானியாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள் தான். அப்போது அக்னிஸ்வரூபத்தில் நம்ம வந்து நம்ம ஆற்றுல பிறந்த நாளைக்கு ஒரு ஹோமம் பண்ணுறோம், தேவாளுக்கு அபிர்வாகம் போகிறது, அக்னியில் ஹோமம் பண்ணுறோம். அந்த ஹோமத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஆகூதிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவாளுக்கு சேர்த்துறது அம்பாள். ஹோம விதானம்னு ஒரு புக் இருக்குது. ஆனால் நிஜமாக ஹோமத்தை பற்றி பார்க்க போகிறதா இருந்தால் ஹோமாக்னியில் தான் ஹோமம் பண்ணணும், புகஞ்சின்னு இருக்கிறதுல பண்ணப்படாது. அக்னியில் எப்படியெல்லாம் ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை, ஏன்னா வாத்தியாருக்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் அள்ளி வாரி போட்டுட்டு போயிடுவார், அது பாட்டுக்கு புகஞ்சின்னு இருக்கும், அது தப்பு. அக்னி ஏழு அங்குலத்துக்கு எரியும் போது தான் அதில் அபிர்வாகம் கொடுக்கலாம். ஆகூதி கொடுக்கும்போதும் அது அக்னி ஜுவலனமாகணும், புகை இருந்தால் பத்தாது, அக்னி ஜொலிக்கணும். ஏழு அங்குலத்துக்கு இருக்கணுங்கிற அவளை, அந்த ஏழு அங்குலத்தில் அந்த அக்னி ஜுவலனம் ஆகும்போது அதில் பண்ணுற ஹோமந்தான் சரியான ஹோமம். அது என்ன பொருளை வச்சு நம்ம ஹோமம் பண்ணினாலும் அது சரி, ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அம்பாள் தான். நம்ம ஹோமம் பண்ணுறோம், வந்தவாள்லாம் சொல்கிறேன் சூப்பராக பண்ணினேள் அப்படின்னு, நம்ம இன்னும் ஒரு பத்து இஞ்சு மேலே போகும் நம்ம தலை, ஆஹா ஆஹா ஆஹான்னு தகுதி உண்டா நம்மளுக்கு? கிடையாது. தகுதி இல்லாதவா நம்ம, தகுதி இல்லாதவா நம்ம. தந்திரசாஸ்திரத்தில் நம்மளை ஒரு ஜபம் பண்ணுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு ஹோமம் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னால் நம்ம நம்மளை அல்லாமல் ஆக்கிக்கணும் முதல்ல. இந்த தேகத்தில் ஆன அம்பாளை இல்லை, தேவாளை வந்து தேவாளுக்குத்தான் பூஜை பண்ண அதிகாரம் உண்டு, மனுஷாலான நம்மளுக்கு கிடையாது. அப்போ நம்ம வந்து நம்மளை அதுக்கு தகுதிப்படுத்திப்போம். சங்கோஷ சரீரம் சோசே சோசே சுவாகா, அக்னியால் அந்த உடம்பை எரித்து சாம்பலாக்கி பரமசிமாமிரதம் அதில் வர்ஷம் பண்ண விட்டு அதிலிருந்து புதுசாக ஒரு உடம்பு வந்து அந்த உடம்பில் தான் வந்து அம்பாளை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பூஜை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்மளை அதுக்கு ஆளாக்கிக்கிறதுக்கு ஆறு காரணம்,
அம்பாள் தான் காரணம். அம்பாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்குத்தான் நம்மளுக்கு தகுதி உண்டு. அம்பாளுக்கு வந்து எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் அதில் திருப்தி அடைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுறவள் அவள். அப்படி அந்த அம்பாளோட பாதார விந்தங்களில் விழுந்து அவளோட ஆசி பெறலாம் எல்லாரும். நாராயண 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 நாராயண.